வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வண்டிக்கு வந்து செயின் கட் பண்ணி போகிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்படிலாம் இருந்தால் செயின் கட் பண்ணி போடலாம், எப்படி இருந்தால் போட முடியாதுன்னு பார்ப்போம். இது வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ரோ, நீங்களே பாருங்கள். ஃப்ரண்ட் பல்லு வந்து நல்லா தான் இருக்குது, அதேமாதிரி பேக் பல்லுமே கூட நல்லா தான் இருக்குது. ஆனால் செயின் டைட் வைக்கிறதுக்கு வந்து எல்லாமே டைட் வைக்கிறெல்லாம் முடிஞ்சிருச்சு, டைட் வைக்கணும் முடியாது. இதனால் ஒரு கண்ணியை வந்து இப்போ கட் பண்ணி போடலாம். ஒரு பழைய பல்லு உங்களுக்கு நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன், அதை பாருங்கள். இதே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக செயின் வந்து கட் பண்ணி போட முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க செயின் கட் பண்ணி போடுங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் இருந்தால் செயின் கட் பண்ணி போடவே முடியாது. அதேமாதிரி பேக்கில் இருக்கிற பல்லும் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம செயின் கட் பண்ணி போட முடியாது. நல்லா பெரிய பெரிய பல்லாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம கட் பண்ணி போட முடியும். நம்ம கட் பண்ணி போடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போது செயின் லாக்கை வந்து கழட்டிடலாம். செயின் லாக்கு கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணி நம்ம அந்த லாக்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, செயின் லாக்கு கழட்டியாச்சு. ஓகே, செயின் லிங்கியுமே கழட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபுல் செயினையுமே வந்து நம்ம இப்போ தனியாக எடுத்துக்கலாம். ஓகே, செயினை ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்காச்சு. இனிமேல் என்னென்ன போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு அந்த பழைய செயின் ஸ்பிராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் வந்து இந்த செயின் லிங்கை வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த மூணாவது பால்ஸில் வந்து கட் பண்ணணும். நம்ம ரெண்டாவது பால்ஸில் கட் பண்ணவே முடியாது. எண்ட்லேருந்து மூணாவது பால்ஸை தான் நம்ம கட் பண்ண முடியும். அதை வந்து அந்த ஹோல்ஸ்க்கு நேராக வச்சுட்டு, இதே மாதிரி ஒரு ஷார்ப்பு பஞ்சு இருக்குது, அந்த பஞ்சை வச்சு நம்ம சுற்றியில் வச்சு தட்டினோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பின் அப்படியே வந்து அந்த பக்கம் போயிடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம அதே மாதிரி இந்த ஷார்ப்பு பஞ்சை வச்சே இந்த லிங்க்கை வந்து பெண்டு பண்ணிடலாம். பெண்ட் பண்ணிவிட்டு கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி நம்ம அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டே பின்னாடி தள்ளணும் அப்படின்னு சொன்னால் அந்த லிங்க் ஈஸியாக கலண்டு வந்துடும். ஓகே, தான் செயின் கட் பண்ணுறது. நம்ம வந்து திரும்பவும் நம்ம வந்து செயினை வந்து வண்டியில் மாட்டிக்கலாம். ஓகே, செயினை வந்து இப்போ கோர்த்துட்டோம். நம்ம வெட்டினோம் இல்லையா, அது இந்த கேப்பு வந்து இடையில் வந்து எட்டாது இல்லையா, அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வீலை லூஸ் பண்ணிவிட்டு அதேமாரி செயின் ஸ்ப்ராக்கெட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற கீ இருக்கு இல்லையா, அதையுமே வந்து லூஸ் பண்ணி வீல் வந்து உள் பக்கமாக தள்ளணும். அது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். பத்தொம்போது ரிங்ஸை வச்சு நம்ம வீலை லூஸ் பண்ணிக்கிடுவோம். அதுமாரி இந்த 10-11 ஸ்பானரை யூஸ் பண்ணி நம்ம அந்த செயின் கீயை வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஒரு சைடு வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து 23 ரிங்ஸை யூஸ் பண்ணி அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்ஸு ஆஃப் ஆக்சில் நட்டை வந்து லூஸ் பண்ணுறோம். லூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய கீயை வந்து நம்ம அந்த நட்டை லூஸ் பண்ணி நம்ம 12 ஸ்பானர் யூஸ் பண்ணி அந்த நட்டையும் ஃபுல்லாக லூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
கேட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வீலை வந்து உள்பக்கமாக தள்ளினோம்னா இப்போ ஈஸியாக போகும். ஓகே, நம்ம தட்டினோடனே வந்து வீல் உள்பக்கமாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த செயின் கண்ணியை வந்து இப்போ எட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாகவே உள்ளுக்க தள்ளியாச்சு. இப்போ பார்த்தா செயின் கண்ணி வந்து எட்டும். இப்போ வந்து நம்ம அந்த லிங்கையும் வந்து கனெக்ட் பண்ணி லாக்கையும் போட்டுடலாம். ஓகே, லிங்கையும் நம்ம இப்போ வந்து சொல்லியாச்சு. இந்த லாக்கை வந்து எப்படி போடணும் அப்படின்னு சொன்னால், பேக்கிலேருந்து ஃப்ரண்ட் பக்கமாக தள்ளணும். இதே இது ஃப்ரண்ட்லேருந்து பேக் பக்கமாக தள்ளினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த செயின் கவர் போல்ட்லலாம் இந்த லாக் தட்டும்போது இந்த லாக்கு கலண்டுறோம். அதனால தான் இது பேக்கிலேருந்து ஃப்ரண்ட் பக்கமாக வந்து இதை லாக் பண்ணணும். ஓகே, லாக் பண்ணியாச்சு. இனிமே வந்து வீலை லைட்டாக இனிமே தான் நம்ம வந்து கரெக்டாக சென்டர் அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டு வைக்கணும். இப்போ டைட் வைக்கிறத பாருங்கள், அதில் ஒரு மார்க்கிங்லாம் இருக்கும், அதெல்லாம் காமிக்கிறேன். ஓரளவுக்கு ரெண்டு பக்கமும் ஈவனாக நம்ம வந்து எடுத்துகிட்டு இப்போ செயின் எவ்வளோ லூஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துங்க. கரெக்டாக ஈவனாக செயின் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த 23 சைஸ் நட்டை வந்து ஆஃப் ஆக்சில் நட்டை வந்து நம்ம டைட் வச்சிடலாம். டைட் வச்சுட்டு திரும்பவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் செயின் வந்து எவ்வளோ லூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உள்ளக்க வந்து ஒரு 6 கோடு இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதில் வந்து லெஃப்ட் சைடு வந்து 2.5 கோடில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் சேம் அதே 2.5 கோடில் இருக்கணும். அப்படிலாம் தான் வீல் வந்து ஈவனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் கூட கரெக்டாக 2.5 கோடில் தான் இருக்குது. திரும்பி நம்ம வந்து செயின் வந்து எவ்வளோ லூஸ் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கிறோம். செயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயின் கவரில் பார்த்தீங்கன்னா அதில் நோட்ஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கீப் த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு 30 mm வந்து ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம அந்த 30 mm வந்து ஃப்ரீயாக தான் வச்சுருக்கோம். ஏன் அந்த 30 mm ஃப்ரீயாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம வண்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பேர் ஏறி உட்காரும்போது அது கொஞ்சம் டைட்டாகும். அந்த பிளேயை வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 30 mm வந்து பிளே வைக்கிறோம். அந்த பிளே வைக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபுல் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே ஏறி உட்கார்ந்த உடனே செயின் இன்னுமே கூட அதிகமாக டைட் ஆகிரும். அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.